ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வணக்கம். நான் உங்கள் இளையா டிஜிட்டல் இளையராஜா வாசுதேவன். இன்றைக்கி வந்து ஒரு ஃபோட்டோ, இந்த பெயிண்டிங் பற்றி டீட்டெயிலாக சொல்லணும்னு இருக்கேன். அதாவது பாருங்கள், இந்த இமேஜ் பாருங்கள், அவுட் புட் மீஸ் கண் எல்லாஷ்மி குறிப்பிட்டு. இந்த இமேஜ் மேக்ஸிமம் நீங்கள் யாரும் பார்த்துக்க மாட்டீங்க. இது ஒரு ஷூட், ஃபோட்டோஷூட்டும் எடுக்கல. ஆனால் ஒரு நேச்சுரல் ஒரு டெத்தில் மோனோ போலாம் அவரோட டெத்தில் வந்து கிடச்ச ஸ்டில்ஸ். இந்த ஒரிஜினல் காட்டுறேன். அந்த இமேஜ் அப்படி இருந்த இமேஜ் இப்படி மாறிடுது. அதான் பாருங்கள், இதான் மாலை எடுத்துகிட்டு நடந்த மாதிரி இருக்கும். இது புசியாக வந்து இவர் விஜய் ஸ்டூடியோக்காரங்க மாலை எடுத்துகிட்டு அந்த டெத்து வரும்போது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தான், நான் மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வீடியோ ஓடுறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன். அதை எனக்கு இந்த ஹேர் ஸ்டைலில் எதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஒர்க்கில் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அதுக்கு அதோட ரிசல்ட் தான் இது. அது அந்த கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெயிண்டிங் சும்மா பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணிட்டேன். இது எப்படி பண்ணியிருக்கேன், எப்படி சாத்தியமாச்சு, எப்படி இந்த அவுட்புட் கிடைச்சிது அப்படின்னு தான் பத்திரம் பார்க்க போகிறோம். அவங்க வீடியோ பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட் இந்த ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இந்த ஃபோட்டோ எடுத்து சைஸ், அது ஆக்சுவலாக ஃபுல் சைஸ் இந்த மாலையோட, அந்த மாலையெல்லாம் கட் பண்ணி கரெக்டாக சைஸ் 12x15 சைஸ் போட்டிருக்கேன். போட்ட பிறகு அந்த ஃபோட்டோ கட் பண்ணி ஒரு பேக்ரவுண்ட் போட்டிருக்கேன். பேக்ரவுண்ட் அந்த ஃபோட்டோஸ் கட் பண்ணி கண்டு ஜே கொடுத்து டூப்ளிகேட், மறுபடியும் அந்த கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் விட்டு. அதாவது இந்த ஃபோட்டோ பாருங்கள், இந்த பிக்கில் என்ன இருக்கலாம், சேம் ஃபோட்டோ ஒரு பேக்ரவுண்ட் கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட், கான்ட்ராஸ்டாக இருக்கிற ஃபோட்டோ நல்லா பாருங்கள். முகத்தில் வந்து கான்ட்ரஸ்ட் லைட்டிங் அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் லைட்டாக கான்ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஷேடோஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். பிரைட்னஸை குறைச்சிருக்கேன். இந்த நெக்ஸ்ட் அடுத்தது அதே அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அந்த விஷயத்தை அப்போ க்ரியேட் பண்ணி நம்ம டிஜிட்டல் ஆர்ட்டாக பண்ணியிருக்கோம், பெயிண்டிங் ஸ்மெட்ச் பண்ணியிருக்கேன். தெரியும் பிஃபோர் ஆஃப்டர் அவரோட விஷயம், எந்த விஷயமும் மாறல. தென் நெக்ஸ்ட் அதை கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் பூஸ்ட் பண்ணிருக்கேன். அது டூப்ளிகேட் ஹேர் கலர் கலரிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுறேன், ஐயோட அட்ரேஷனுக்காக ஒரு க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஹேர் லூஸ் ஹேர் லைட்டிங்ஸ் ஹைலைட்ஸ் மேலே ஹேர் வரைஞ்சிருக்கேன். ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு ஆரஞ்சு டோனில், அப்புறம் ரைட் சைடில் லைட் ப்ளூ, லைட் ப்ளூ கலர். இதோட எஃபர்ட் தான் அவுட் புட் கொடுத்துருக்கோம். தட்ஸ் தான் இந்த ஃபோட்டோ தான் இந்த பெயிண்டிங். இப்போ ஸ்மெஜ் பண்ணது அது எப்படி என்ன டீட்டெயில்ஸ் கொஞ்சம் ஒரு விஷயம் பார்த்துருக்கேன். ஜஸ்ட் எல்லாம் பேக் எடுத்துருக்கேன். இந்த விஷயத்தை எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. நக்மே நோசல் தான் ஆரம்பிப்பேன். ஸ்மெஜ் டூல் சேம் ப்ரொசீஜர் நான் இந்த ஹைலைட்டாக இருக்குது. ஹைலைட்டாக லைட் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுற விஷயத்தை வந்து கிளியராக உங்களுக்கு கொடுக்குறதுக்கு தான் கொஞ்சம் ஃபாஸ்ட். பட் நான் பொறுப்பு போது இது ஸ்லோ.
இப்போ லோஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தது தான் இப்படி இப்படி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் கிரியேட் பண்ணோம். எக்ஸாம்பிள் இப்படி தான் மேலே இப்படி கட்டுறோம். ரைட்டா இந்த ஐடியாஸ் கொஞ்சம் இருக்கிற விஷயத்தை மிகப்படுத்தி காட்டால் கொஞ்சம் இப்போ நல்லாயிருக்கும். இப்போ நோஸ் சர்ஜரி முடிஞ்சிச்சு. சேம் அதே ப்ரொசீஜர் தான் இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. இங்க இது மாதிரி தான் நான் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் பொறுமையாக பண்ணி ஒரு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இன்னும் இந்த நோஸ்க்கு டீட்டெயில்னால் இப்படி பென்டூல் வச்சு அந்த ஏரியாவை மட்டும் செலக்ஷன் பண்ணிக்க, இது கொஞ்சம் டீட்டெயிலாக கிடைக்கும். அதை ஒரு ரெண்டு வச்சு கொடுத்துருங்க. இப்படி பண்ணும்போது டீட்டெயில்ஸ் கொஞ்சம் லைட்டாக கிடைக்கும். சேம் ப்ரொசீஜர் தான் எல்லாமே, சேம் ஒர்க். உங்களுக்கு நிறைய வீடியோஸ் எல்லா வீடியோவும் நாங்கள் ஃபுல் வீடியோஸ் பண்ணுறோம், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இப்படி இது பத்தலை, உங்களுக்கு இன்னொரு லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். லோ ப்ரைஸில் உங்களுக்கு சிறந்த முறையில் டிஜிட்டல் பெயிண்டிங் எப்படி செய்யறது கண்டிப்பாக என்னால் சொல்லித்தர முடியும். நீங்களும் அதை கற்றுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.